கல நண்பர்லே கோயத்தினுடைய மூன்று முக்கியமான செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமானது இன்னொன்று ஒரு வெளிநாட்டவர் வந்து இறந்துருக்காரு இது சம்மந்தமானது மூன்றாவது பார்த்திங்கன்னா கோயத்தினுடைய கடற்கரைகளில் சிப்பிகள் நண்டுகள் மீன்கள் பிடி பிடிப்பவர்களுக்கு ஃபைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமான மூன்று செய்திகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான செய்தியை வந்து பார்த்துருவோம் கோயத்தில் இதுவரைக்கும் சினிமா தேட்டருக்கு போகிறவங்க வந்து உள்ளரங்கில் அதாவது மாலில் தான் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் வரக்கூடிய இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் குயத்தில் டிரைவ் த்ரூ அதாவது காரில் இருந்தபடியே சினிமா வந்து கண்டுகளிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கொய் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைஸஸால் இது உருவாக்கப்படும் என்பதாக தெரிவிச்சிருக்காங்க கோயத்தினுடைய ஃபண்டு இதன் மூலமாக அதிகமாக கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணப்படலாம் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரு துயரமான சம்பவம் குயத்தினுடைய பாலைவன பகுதிகளில் ஃபுட்டு ட்ரக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டு ட்ரக்கில் ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காசை கொடுக்காமல் வந்து ஏமாற்றி வெளியே போகலாம் பார்த்துருக்காரு அந்த ஃபுட்டு டிரைவர் ஃபுட்டு ட்ரக்கு அந்த ஓனர் வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட வந்து காசை வாங்கலாம்ட்டு அவர் கார் முன்னாடி போகும் பொழுது அந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காசை கொடுக்காமல் தப்பிக்க முயன்ற நபர் வந்து அந்த நபர் மீது காரை ஏற்றி கொண்டுட்டாரு நேரில் பார்த்த விட்னஸ் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக வந்து தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக காவல்துறையினர் வந்து அங்கே போய் அந்த காரை ஏற்றுனவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நபர் வந்து வெளிநாட்டவர் ஒரு சம்பாதிப்பதற்காக வந்த இடத்துல இந்த மாதிரி நான் சம்பவங்கள் வந்து குவைத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு அடுத்ததாக கொயத்தினுடைய கடற்கரையில் நண்டுகள் மீன்கள் போல் நத்தை சிப்பிகள் போன்றவற்றை வந்து பிடிப்பதற்கு தடை விதிச்சுட்டாங்க நேற்று இரநூத்தி ஐம்பது கேடி தான் வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்று ஃப்ரைடே வந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்ட காவலர்கள் நிறையா இதை மாதிரி வயலேஷன்ஸில் ஈடுபடுறவங்களை வந்து பிடித்ததுனால தற்பொழுது இந்த ஃபைனை வந்து அதிகரிச்சிருக்காங்க ஆர்டிக்கிள் ஹண்ட்ரட் படி கொயத்தினுடைய ரூல் என்னன்னா கோயத்தில் கடற்கரையில் வந்து எந்த ஒரு நபரும் அனுமதி இல்லாமல் எதையுமே வந்து பிடிக்கக்கூடாது அப்படி பிடிக்கக்கூடியவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது கேடியிலிருந்து ஐயாயிரம் கேடி வரைக்கும் ஃபைன் போடுவதற்கான ரூல் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இனிமேல் கடற்கரைக்கு போகிறவங்க சேஃபாக போங்க பிடிக்க போக அல்லது நண்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போய்ட்டு எடுத்துகிட்டு வெளியே சும்மா வந்தால் கூட கண்டிப்பாக போலீஸ் உங்களை பார்த்தாங்க இல்லைன்னா கோஸ்டல்ஸ் அந்த கார்ட்ஸ் வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தி ஃபைனும் வந்து போடுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே நம்பர்ல வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல இருக்குன்னு நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தவலாக இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க